இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சி மகா பெரியவரோட சில மந்திர பிரயோகங்கள் சரியா அப்போது காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகர சுவாமிகளுக்குன்னு சொல்லப்பட்ட சில மந்திரங்கள் சரியா அவரை நீங்கள் மனசார நினச்சாலே மாபெரும் புண்ணியங்கள் கிடைக்கும் எள்ளளவும் மாறுபட்ட கருத்தில் அப்போ ஏன் இந்த பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகா பெரியவரோட அற்புதங்களை வந்து அடியேன்னு உணர்ந்திருக்கேன் நிறைய பேர் நீங்கள் இதை பார்க்குறவங்களும் உணர்ந்திருப்பீங்க அப்படிங்கும்போது அந்த மகா பெரியவரோட ஒரு சக்தி எப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்தாலும் மகா பெரியவரோட டிவோட்டியாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் சரிங்களா நான் சொல்லக்கூடியது சந்திரசேகர சுவாமிகள் நம்ம மகா பெரியவர்னு இருக்கக்கூடிய திருவுருவ படத்தில் இருக்கக்கூடியது அவரை நீங்கள் மனசார நினச்சின்னு நீங்கள் செய்யும் பொழுது வந்து மிகப்பெரிய வெற்றிகளும் அமானுஷியமான நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களையும் நடத்தி காட்டுவார் நம்ம மகா பெரியவர் சரிங்களா அப்போ அந்த மகா பெரியவரோட இது விஷயங்கள் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மகா பெரியவரோட ஜெயந்தி வர்றது அது வந்து நம்ம புதன்கிழமை வருது இது ஏன் நம்ம செவ்வாய்க்கிழமையே இதை நம்ம கொடுக்குறோம்னா அந்த புதன்கிழமை காலங்களில் நீங்கள் அந்த பூஜைகளை பண்ணி தொடர்ந்து செய்யணும் இது புதன்கிழமை அவரோட ஜெயந்தி அனுஷத்தில் வருது அப்போ அந்த காலங்கள்லையும் இந்த பூஜைகளை செய்யுங்க அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சரிங்களா அந்த ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகா மனசார நீங்கள் கும்பிட்டுண்டு நீங்கள் பண்ண பண்ண மகாபெரியவரோட பெரியவரோட பரிபூர்ண அனுகிரகமும் கிடைக்க கிடைக்க அந்த காலங்களில் வந்து நான் அடிக்கடி நான் சொல்கிறது தாங்க உங்களுக்கு அந்த குரு மகான்களோட ஆசிர்வாதமும் சித்த மகாபுருஷர்களோட ஆசிர்வாதமும் நீங்கள் கிடைக்க கிடைக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா பெருசாக வந்து அடிக்கிறதுக்கு பதிலாக சின்னதாக அடிக்கும் ரெண்டாவது விஷயம் உங்களுக்குள்ள கர்ம வினைகள் அழியும் சரிங்களா இந்த மகா பெரியவர் அதாவது மகா பெரியவரோட வழிபாடுகளை நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் செய்த கர்ம வினைகளும் அதாவது சஞ்சித கர்மாவில் இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய பிராரப்த கர்மாவில் இருக்கட்டும் சில ஒரு சில ஜோதிடர்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க என்ன சொல்கிறாங்க ஜோ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அவ்வளோதான் உங்களுக்கு அவங்க அவங்கண்ண ஜோசியர்லாம் நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதனால் நமக்கு இருக்கக்கூடிய சித்தர்களும் ஞானிகளும் மா முனிவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துணை இருக்க மகா பெரியவர் நமக்கு துணை இருக்க நமக்கு என்ன பயம் சரிங்களா ஆனால் திருப்பியும் அந்த தப்புகளையோ தவறுகளையும் செய்யாமல் மகா பெரியவரிடம் சரணாகதி அடைந்து அந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை விடாமல் செய்கிறதும் அனுஷ நட்சத்திரங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு அனுஷ நட்சத்திரத்துலேயும் உங்கள் ஆற்றுல வந்து நீங்கள் பூஜைகள் செஞ்சுட்டே வர்றதும் மிகப்பெரிய வெற்றிகள் அடைவீங்க அதில் எள்ளளவும் மாறுபட்ட கருத்தில் இது இத்தனை வாரம் செய்யணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் செஞ்சு பாருங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அந்த பூஜைகளை எளிமையான முறையில் எப்படி செய்யலாம் அதே மாதிரி எளிமையான மந்திரம் மூலமாக எப்படி உச்சாடனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அடியன் சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் அன்னைக்கு நீங்கள் மகாபெரியவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன தான தர்மங்கள் அன்னைக்கு உங்களால் நூறுரூவா பணம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பத்து ரூபா கூட காசு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி இந்த இதில் வரக்கூடிய புதன்கிழமைகளில் வந்து அவங்களுக்காக மகா பெரியவர மனசாரச்சு நீங்கள் அந்த இடத்துல போய் செல்ஃபி எடுத்து போட்டுக்கூடாது ஃபேஸ்புக்கில் போட்டுக்கக்கூடாது அதுக்கு தான தர்மம் பண்ணுறதுக்கு அர்த்தமே கிடையாது நீங்கள் அடுத்த வாழ்க்கு உதவி செய்கிறீங்கன்னா அது அவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியணும் ஒரு ஊருக்கே நம்ம வந்து ப்ரொபகேண்டாக பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது அதெல்லாம் செய்யாமல் உங்கள் மனசார நினச்சிட்டு அப்போவும் நீங்கள் என்ன நினச்சிக்கணும் நான் கொடுத்தேன் செஞ்சேன் எனக்கு புண்ணியம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சலாம் பண்ணாதேங்க எ யார் ஒருத்தர் எனக்கு புண்ணியம் கிடைக்கும் நான் அடுத்தவனுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்காது நான் யாரையும் தப்பாக சொல்லலை இதுதாங்க உண்மை சரிங்களா அதெல்லாம் நம்மளுடைய ஒரு ஹேபிச்சுவலாக கொடுக்கணும் நம்ம கொடுக்குற இடத்துல தாங்க எடுக்கும் சரிங்களா நம்ம கிணறு ஊற ஊற தாங்க நமக்கு எடுக்க எடுக்க தாங்க ஊறும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் வரும் தான தர்மங்கள் அன்னைக்கு நிறைய செய்யுங்க மகா பெரியவரோட பேரை சொல்லி இந்த மாதிரி மகா ஜெயந்தி இன்றைக்கி அதனால் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள் எத்தனையோ பேர் கொரோனாவில் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்க அன்றைக்கே நல்ல வசதி வாய்ப்புகளாக இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஜிஹெச்சில் வந்து பெட்டு வாங்கி கொடுக்க முடிஞ்சால் பெட்டு வாங்கி கொடுங்க அதே மாதிரி உணவுகள் யாருக்காக வாங்கி கொடுக்க முடிஞ்சுன்னா எத்தனையோ பேர் ரோட்டில் கஷ்டப்படுறாங்க அப்போ அவங்களுக்குலாம் போய் உணவுகள் கொடுங்க ஆனால் அதுக்கு பேர் யாரால் வைக்கணும்னா மகா பெரியவருக்காக வைக்கணும் இந்த தானத்தை செய்து முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஆற்றுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர் துணியை எடுத்து வச்சுக்கோங்க அது பட்டு துணியாக இருந்தால் பட்டு துணியை எடுத்து விரிச்சுக்கோங்க அதில் சந்திரசேகர சுவாமிகள் அதான் மகாபெரியவரோட திருவுருவப்படம் அந்த மகாபெரியவரோட திருவுருவப்படம் யாருக்கா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்கிட்ட கேட்கலாம் அதெல்லாம் நான் இலவசமாக தாங்க கொடுக்குறேன் உங்களுக்கே தெரியும் அந்த திருவுருவப்படத்தை எடுத்து நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் அது வந்து நீங்கள் அடுத்த கேள்வி சில பேர் கேட்பீங்க இந்த சித்தர்கள் இருக்காங்க கிழக்கில் வைக்கலாமா மேற்குல வைக்கலாமா வடக்கில் வைக்கலாமா தெற்கில் வைக்கலாமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அன்பர்களே நிறைய பேர் இதை கேட்டுகிட்டே இருக்கிறனால சொல்கிறேன் சுவாமிக்கும் சித்த மகாபுருஷர்களுக்கும் இதெல்லாம் மனுஷங்களாக எடுத்து கொடுக்குற பில்டப்பு புரிஞ்சுக்கோங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது சுவாமி கிழக்கில் இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவார் மேற்குல இருந்தாலும் காப்பாற்றுவார் வடக்கில் இருந்தாலும் காப்பாற்றுவார் தெற்கில் இருந்தாலும் காப்பாற்றுவார் மனசுக்குள்ளே இருக்கார் சுவாமி சுவாமி திசையிலேயோ திக்குள்ளேயோ இல்லை அங்கி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார் எங்கே இருக்கார் பிரம்மாஸ்மி இங்கே இருக்கார் நம்ம மனசில் இருக்கார் அதனால அந்த திசை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போய் மாட்டிக்காமல் இதை நீங்கள் எந்த திசையில் உங்களுக்கு வைக்க முடியுமோ வச்சுண்டு மனசார நீங்கள் நினச்சிக்க வேண்டிய அந்த டயத்தில் நீங்கள் நினச்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ருத்ராட்ச மாலை இருந்தால் ருத்ராட்ச மாலை பஞ்சமுக ருத்ராட்சமா இருந்தாலும் சரி ஆறுமுக ருத்ராட்ச மாலை ஆனால் பின்னப்படாமல் இருக்கணும் பின்னப்படாமல்னா உடையாமல் இருக்கணும் அந்த மாதிரி ருத்ராட்ச மாலையை வாங்கிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபம் செய்து கொள்ளலாம் சரிங்களா அப்போ அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பகவதே காமகோடி சந்திரசேகராய அப்படிங்கிற மந்திரத்தை மட்டுமே மனசுக்குள்ளே நீங்கள் ஜபம் செஞ்சிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி ஓம் மகாபெரியவர் திருவடிகிலே சரணம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை எனக்கு இந்த மந்திரம்லாம் சொல்ல தெரியாது மகாபெரியவா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் இப்படியும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை மனசார நீங்கள் ஜபம் பண்ணிக்கலாம் இதை எத்தனை தடவை பண்ணிக்கலாம் இதை நீங்கள் இருபத்தி ஏழு தடவை பண்ணிக்கலாம் ஐம்பத்தி நாலு தடவை பண்ணிக்கலாம் இல்லை நூற்றி எட்டு தடவை பண்ணிக்கலாம் இதை நீங்கள் மனசார செஞ்சுண்டு அதே மாதிரி மகா பெரியவரோட வழிபாடுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வச்சிடணும் அந்த தண்ணீர் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி நெய்வேத்தியம் எடுத்து வச்சுக்கணும் இனிப்புகள் எடுத்து வச்சுருங்க உங்களால் முடிஞ்ச இனிப்பு இல்லைங்க எங்களுக்கு சுகர்லாம் இருக்குங்க என்னங்க பண்ணலாம் பழம் எடுத்து வையுங்கள் இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் கூட எடுத்து வைங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க இது பண்ணும்பொழுது ஜாதக ரீதியாக குரு தோஷம் இருந்தாலோ குரு சாபம் இருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள் பணத்தட்டுப்பாடு இருந்தாலோ அதே மாதிரி கர்ம தோஷங்கள் நிறைய ஜாதகங்களில் இருந்தாலோ சில ஜோதிடர்கள் சொல்லியிருப்பாங்க அஞ்சு லட்சம் செலவாகும் பத்து லட்சம் செலவாகும் திலகஹோமம் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லியிருந்து நீங்க இந்த பூஜைகளை தொடர்ந்து வார வாரம் வாரம் வியாழக்கிழமை இந்த அனுஷ்ட அதாவது அந்த குரு ஆரம்பித்து உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அது மகா பெரியவர் வந்து உங்க வாழ்க்கையில் கொடுப்பாருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்